நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நண்பர்களே, எங்க டீம் சேர்ந்தவங்க ஒரு சில சோதனைகளை பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு சில விஷயம் தெரிய வந்திருக்கு. பிரீத்தி அப்புறம் கௌஷிக் செஞ்சிருக்கிற கிளாசஸ் பில்டிங்க நீங்க பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் கட்டின பில்டிங்ல இருந்து ஒரு கிளாஸ் மட்டும் உடஞ்சு போயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க ரெண்டு பேர்லயும் யாரோ ஒருத்தர் கிட்ட இருக்கிற ஒரு மார்க் குறைய போகுது. அதாவது 25-24 குறைய போகுது. அதனால உங்க ரெண்டு பேர்ல எந்த போட்டியாளரோட கிளாஸ் உடைஞ்சிருக்கோ அவங்க தான் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போயாகணும். அவங்களோட பேரு சந்தியானக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட கோ சிஸ்டர் இன்னைக்கு இங்க இருப்பாங்களா இல்ல இந்த இடத்தை விட்டு போயிடுவாங்களா? இல்ல, அவ கண்டிப்பா நம்ம கூட இருப்பா. சந்தியா, நீங்க உங்க ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இவங்களோட நம்பிக்கை ரொம்பவே சரியானது. மிஸ் பிரீத்தி சேஃபா இருக்காங்க. பிரீத்தி, பிரீத்தி சேஃப் ஆயிட்டா. பாஸ் ஆயிட்டா. கௌஷிக், நீங்க செஞ்ச அந்த கிளாஸ் பில்டிங்ல இருந்து தான் ஒரு கிளாஸ் உடைஞ்சு போயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களோட மார்க் 25-24 ஆயிடுச்சு. ஆனா பிரீத்தியோட மார்க்ஸ் மட்டும் 25 ஆவே இருக்கு. பிரீத்தி, நீங்க சேஃபா இருக்கீங்க. ப்ளீஸ் இந்த பக்கம் வாங்க. வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா கௌஷிக் அப்புறம் டாக்டர் மலர்கொடி, இத சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா இந்த சூப்பர் ஸ்டார் சாம்பியன் போட்டியில உங்க பயணம் இதோட முடியுது. ஆனா நீங்க இந்த போட்டியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காகவும் எப்படியாவது ஜெயிக்கணும்ன்றதுக்காக போராடினதுக்காகவும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் இவங்களுக்காக ஒரு கை தட்டலாம். பிரீத்தி அண்ணி இதுல எப்படியோ பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனா அடுத்த ரவுண்ட் எப்படி, அதுல இன்னும் கஷ்டமா இருக்குமே. ஆனா என்ன ஆக போதோ. நல்லா தான் பேச முடியலனா பாய முடிக்கிட்டுறேன். அடுத்து என்ன நடக்க போது நீ பேசிக்கிற. சரி நண்பர்களே, போட்டினாலே பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்குன்றது எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இந்த பிரஷர்ன்றது நம்ம லைஃப்லயே ஒரு நார்மலான ஒரு பகுதி ஆயிடுச்சு இல்லையா. இங்க பாருங்க, இந்த பிரஷரை இப்ப கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னா இது லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. அதனால நீங்க எல்லாருமே உங்க குடும்பத்தோட போய் சந்தோஷமா நிம்மதியா சாப்பிடுங்க. அப்புறம் இந்த போட்டியாளர்களுடைய ஃப்ரெண்ட், அப்புறம் உங்களோட ஹோஸ்ட் இந்த அபிமன்யு, அப்புறமா உங்களை அடுத்த ரவுண்ட்ல மீட் பண்றேன். முதல் ரவுண்ட்ல நீ லாஸ்டா வந்திருக்க பிரீத்தி, இதுக்கப்புறம் நடக்க போற ரவுண்ட்ஸ்ல என்ன பண்ண போறியோ. மோகன், நான் 100% கொடுக்க ட்ரை பண்ணேன்,
ஆனா அங்க லைட்டும் சவுண்டும் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால பயந்து போய் எல்லா கிளாஸையும் கீழே போட்டுட்டேன். அதனால தான் உடைஞ்சது. அப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. போடி பிரீத்தி. உண்மையிலேயே உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண. போதும். இதே மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இரு. சரிங்க மாமா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அடுத்த ரவுண்ட்ல எந்த தப்பு நடக்க கூடாது ஓகேவா? இல்லனா அதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு உனக்கே தெரியும். பாக்காத சாப்பிடு. பரவாயில்ல சந்தியா, இன்னைக்கு இந்த போட்டியில நீங்க கலக்கிட்டீங்கன்னு சொன்னோம். அவ்வளவு சத்தம் கேட்டுட்டு இருந்தது. லைட் வேற அடிக்கடி ஆஃப் ஆகும் போது நீங்க விட்டுருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா கரெக்டா முடிச்சிட்டீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு சந்தியா. கேனுங்க, இந்த அதிசயம் நடந்ததே உங்களோட கரண்டியால தான். என்னோட கரண்டியா? கரண்டியால நடந்ததுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் புரியல. அது வந்து நீங்க உங்க கடையில வேலை செஞ்சுட்டு இருப்பீங்கல்ல, அப்ப நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அப்ப அங்க கரண்டி சத்தம் வரும், அப்புறம் பாத்திரம் சத்தம் கேட்கும். ஏகப்பட்ட சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா, அன்னைக்கு நான் அங்க உட்காந்து படிச்சதுனால எனக்கு என்னென்ன ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. சரி சந்தியா, இப்பதான் ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுட்டு வந்தேன். இந்த போட்டியோட அடுத்த லெவல் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு சினிமா தியேட்டர்ல நடக்க போதா? ஒவ்வொரு பாட்டியும் இடத்தை தான் தெரிஞ்சிருப்பாங்களா? அது என்ன சவால்னு கடைசியில தான் சொல்லுவாங்களா? சூர்யா சார், அம்மா மன்னிச்சிருங்க. பேசி முடிச்சிட்டீங்கன்னா வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. அடுத்த போட்டியாளர் அவங்க குழந்தையை கண்டுபிடிக்க முன்னாடி போக போறாங்க. இவங்க தன்னோட சரியான குழந்தையை தான் தூக்கிருக்காங்க. அவங்களோட குழந்தையை இவங்க கரெக்டா தூக்கிட்டாங்க.
அக்கா தூக்கிக்கோங்க. நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க மீனாட்சி, இந்த போட்டியில நீங்க 100%க்கு 100% மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க. இந்த பொண்ணு இவதான் எனக்கு அடையாளம் தெரியல, ஆனா இவ தன்னோட அம்மாவான என்ன சரி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. என்னோட பொண்ணு இவ. சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன சாம்பியன்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களுக்கு அளவுக்கு அதிகமான டென்ஷனை கொடுக்கறோம் இல்லையா, அதுக்கு தான் உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். ஏனா நீங்க ஹெல்தியா ஃபிட்டா இருக்கணும்ன்றது எங்களுக்கும் தேவைதானே. அதனால நாங்க இன்னைக்கு என்ன பண்ணப் போறோம்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு படம் காமிக்க போறோம். அதுவும் 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம், ரொம்ப சூப்பர் ஹிட் ஆன படம். சரி, இன்னைக்கு இந்த பிக்சரை போய் பார்க்கலாம். இல்ல இல்ல இல்ல, நீங்க ஒண்ணு எங்களுக்கு படம் பார்க்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பா எங்களை நீங்க படம் பார்க்க சொல்ல மாட்டீங்க. எங்களை வச்சு ஏதாவது படம் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரதீப் ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த என்டர்டெயின்மென்ட் கூடவே நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சவாலை கொடுக்க போறோம். அதனால நீங்க இப்போ இங்க படத்தை பார்க்க கூடாது. இன்னும் சொல்ல போனா உள்ள படத்தை பாக்குறவங்களை கூட நீங்க இந்த படத்தை பார்க்க விடாம பண்ணணும். இன்னொரு விஷயம், உங்க கூட இருக்கிற மத்த 4 பேரும் வேற வேற ஹால்ஸ்ல, ஐ மீன் 4 சினிமா ஹால்ல இந்த சவால ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தயவு செஞ்சு குறைச்சு எடை போடுறாதீங்க. இந்த மால்ல மொத்தமா 4 சினிமா ஹால்ஸ் இருக்கு. உங்களுக்கு நாங்க கொடுக்கற சவால் என்னன்னா, நீங்க இந்த 4 சினிமா ஹாலையும் தனித்தனியா போய் காலி பண்ண வைக்கணும். ஐ மீன் படத்தை பார்த்துட்டு இருக்கவங்களை வெளியில் அனுப்பணும். ஏன்னா இங்க ஒரு பாம நாங்க பொருத்தி இருக்கோம். உண்மையில பாம் இல்ல, பயப்படாதீங்க. இந்த இடத்துல இந்த மால ஏதோ ஒரு இடத்துல பாம் இருக்குன்னு நினைச்சுதான் நீங்க இதை பண்ணணும். இல்லைன்னா ஃபயர் ஆக்சன் கூட நினைச்சுக்கோங்க. இல்லனா இயற்கை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கு, அதுல இருந்து நீங்க இவங்களை காப்பாத்தணும்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இதுக்காக நாங்க ஏன் கஷ்டப்படணும்? நேரா அவங்க கிட்டயே போய் இங்க பாம் இருக்கு இல்ல தீ பிடிச்சிருக்குன்னு நேரடியா சொல்லிட போறோம். அப்புறம் அவங்களே எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. 10 நிமிஷம் இல்ல, 5 நிமிஷத்துல தியேட்டர் ஃபுல்லா காலி ஆயிடும். அப்படியா? அப்ப நீங்க உண்மையை சொல்லிருவீங்களா? அப்ப எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அந்த பயத்தோடயே எல்லாருமே வெளியில வேகமா வருவாங்க. சினிமா ஹால் காலி ஆயிடும், அப்படிதானே? ஆனா இந்த சவால்ல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயமே, அந்த சினிமா ஹால காலி பண்ணி வைக்கிறதுக்காக படத்தை பாக்குறவங்க கிட்ட எந்த உண்மையும் நீங்க சொல்லக்கூடாது. சோ இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, பாதுகாப்பா இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள்ல இதுவும் ஒண்ணுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஐ மீன் இது ஒரு த்ரில். இந்த சவாலை நாங்க கொடுத்திருக்கிறதே மக்களோட பாதுகாப்புக்கு தான். ஒருவேளை பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களை நாம பத்திரமா வெளியே அனுப்பணும். அண்ட் இந்த சவால் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா,
இந்த சமூகத்தை பொறுத்த வர உங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளை நீங்க எந்த அளவுக்கு நிறைவேற்றுறீங்கன்றத பார்க்கலாம். நீங்க ஒரு நல்ல சிட்டிசனா இல்லையான்னு தெரியும். அதுக்காக தான் இப்படி ஒரு சவாலை வச்சிருக்கோம். சோ இந்த வேலையை நீங்க பண்ணணும். ஆனா படம் பார்க்கறவங்களுக்கு நீங்க எந்த உண்மையும் சொல்ல கூடாது, பயமுறுத்த கூடாது. அண்ணா சார், இது ரொம்பவே ஆபத்தானது இல்ல? இதனால எல்லாரும் பயந்து போகலாம். இங்க நிறைய பிரச்சனை நடக்கலாம். அத நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சந்தியா. ஆனா கவலைப்படாதீங்க. பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிருக்கோம். போலீஸ் கூட வந்திருக்காங்க. சினிமா ஹால் வர்க்கர்ஸும் இதுக்கு தயாரா இருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்க ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர வச்சிட்டோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஒரு சுலபமான ஒரு சிம்பிளான சவால், அவ்வளவுதான். இதுக்கு எதுவுமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், மக்கள் ரொம்பவே அதிகமா இருக்கிற இந்த நாலு சினிமா ஹால்கள்லயும் எங்களோட பர்சன் ஒருத்தவங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாட்ச் பண்றதுக்கு தான், படம் பாக்குறவங்க இல்ல உங்களை. அண்ணா சார், எவ்வளவு சூப்பர் ஹிட் படங்களை பாக்குறாங்க மக்கள், அவங்களை அந்த தியேட்டர் விட்டு வெளியில வர வைக்கிறது என்ன பொறுத்தவரை ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் சார். இது ஈஸியான வேலைன்னு நான் இப்ப சொன்னேன். நீங்க சூப்பர் ஸ்டார் சாம்பியன் போட்டியில இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால எந்த கேள்வியும் கேட்காம செய்ய முடியாததை நீங்க செஞ்சு காமிக்கணும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இந்த சினிமால இருக்கிறவங்கள இப்ப நீங்க வெளியேற்றணும், அதுவும் 10 நிமிஷத்துல. ஆனா நீங்க படம் பாக்குறவங்க கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, பயமுறுத்த கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த வேலையை நீங்க செய்யும் போது சினிமா ஹால் பொருட்களுக்கோ படம் பாக்குறவங்களுக்கோ எந்த நஷ்டமும் ஏற்படக்கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு கிளியர் பண்றதுக்காக நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். போன தடவை நடந்த போட்டி மாதிரி இந்த தடவை கூட எந்த ரெண்டு போட்டியாளர்களுக்கு ரொம்ப கம்மியான மார்க் கிடைக்குதோ அவங்க இந்த போட்டியை விட்டு வெளியில போய் ஆகணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க உயிரை கொடுத்து இதை ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களோட பேரு எலிமினேஷன் வரைக்கும் வந்துடக்கூடாது. படம் உள்ள போயிட்டு இருக்கு. எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. மக்கள் எல்லாம் ரொம்பவே படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க உள்ள போய் அவங்களோட உயிரை காப்பாத்தணும். இந்த சவாலை செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்க தயாரா? எஸ் சார். எஸ் சார். சந்தியா, நீங்க ஸ்கிரீன் நம்பர் 1க்கு போகணும். பிரீத்தி, நீங்க ஸ்கிரீன் நம்பர் 2க்கு போகணும். பிரதீப், நீங்க ஸ்கிரீன் நம்பர் 3. அப்புறம் பிரியா லட்சுமி, நீங்க ஸ்கிரீன் நம்பர் 4க்கு போகணும். இப்போ நீங்க இந்த சவாலை செஞ்சு முடிக்கிறதுக்கு தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். போங்க. ஜாலியா இருக்க போகுது. இந்த சவால் ரொம்பவே ஜாலியா இருக்க போகுது. சேஃப்டிக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? மக்கள் கூட்டம் தியேட்டரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா, பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்க செக் பண்றோம்னு சொல்லிடுங்க. ஓகே சார். ஓகே. என்ன செய்யறது, படம் பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இவங்களெல்லாம் வெளியே அனுப்புறதுனே தெரியலையே. எங்கிட்ட வெறும் 10 நிமிஷம் மட்டும் தான் டைம் இருக்கு. ஒரு தடவை ஏமா, நீ வந்து ஏமா,
ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு நிமிஷம் படம் பார்க்க முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க இந்த ரெண்டு மணி நேரம் படம் பார்த்துட்டு நல்லபடியா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதனால நல்ல ஜாலியா படத்தை பாருங்க. ஆனா இந்த படத்தோட ஹீரோவை நீங்க நேர்ல பாக்கணும்னா, அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோயினும் நேர்ல பாக்கணும்னா, அவங்க கூட போட்டோ எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் இல்லாம அவங்க கூட பேசணும்னு நினைச்சீங்கன்னா, அப்ப எல்லாரும் எழுதி என் கூட வெளியே வரதுக்கு ரெடி ஆகுங்க. என்னங்க வாங்க, எனக்கும் ஆசையா இருக்கு ஹீரோ ஹீரோயின் எப்படி இருக்காங்கன்னு பாக்கலாம். அவங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஹீரோவை பார்த்தது ஹீரோ கூட வச்சு என்ன ஒரு போட்டோ எடுங்க. வாங்க போலாம், வாங்க 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 போலாம். யோ உக்காரியா, பைத்தியமா உங்களுக்கு? யாராவது ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா அப்படியே கிளம்பிடுவீங்களா என்ன? நான் பேப்பர்ல படிச்சையா, இந்த படத்தோட ஹீரோ வெளிநாட்டுல எங்கேயும் ஷூட்டிங்ல இருக்கிறாராம், தெளிவா போட்டிருக்காயா? ஆமா ஆமா, அது யாரோ சொன்னாங்க. நம்பிட்டு புரியுமா? அட உட்காரு உட்காரு.